ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்பபெட்ஸ் M.N.O, இந்த அல்பபெட்ஸ் முதல் எழுத்து உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இதில் முதலாகதாக எம். எம்ங்கிற அல்பபெட் வந்து ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க, 4 ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது, நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்கள் லைஃப்பில் கிரியேட் பண்ண போகுது. இந்த ஆண்டு முழுவதுமே பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதற்குரிய முயற்சியும் ஃபோக்கஸையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கவே போகிறது. ஏன்னா இந்த ஆண்டின் துவக்கமும் சரி, இந்த ஆண்டின் முழுவதுமே சுக்கரனுடைய ஆதிக்கம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க. 2022 2+0+2+2 ஆறாம் எண் வருது இல்லையா, இந்த ஆறாம் எண் உங்களுடைய இந்த பெயரின் முதல் எழுத்தான 4 ரொம்ப நட்பு ரீதியான எண். அது எப்படி நல்லது நடக்காமல் போயிடும், நீங்கள் வந்து முயற்சியை மட்டும் முயற்சிக்கு குறை வைக்காமல் பழைய குழப்பங்களெல்லாம் கொண்டு வராமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய இதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா, கோலை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள் உங்களுடைய லைஃப்பில் அடுத்த நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்துடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக இருக்க போகுது. பெரிய அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த மாதங்களில் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டிய நிறங்கள் இந்த வருடம் முழுக்கவே டார்க் ப்ளூ அண்ட் கிரே, இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தது என்கிற அல்பபெட் வந்து புதனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க, 5 ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடம் தான், நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுத்துறாது, நல்ல வருடம் தான். அதே சமயத்தில் நிறைய செலவுகளில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, அதிகமான முதலீடுகள் இதுலேயும் செய்திடக்கூடாது. நீங்கள் ரொம்ப நிதானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு வருடமாக இது இருக்கும். அப்படி செய்யும் பொழுது தான் மிகச்சரியாக காப்பாற்றப்பட்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க. சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் நிறைய வந்து பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டிய ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கு நீங்களே இழுத்து விட்டுக்குவீங்க. அடுத்தவர்கள் உங்களுக்கு வந்து பாதகம் பண்ணணுங்கிறதே இல்லை. இந்த கால சூழ்நிலைகள் உங்களுடைய ஆசையை தூண்டி உங்களை அதுவே லாக் பண்ணி விட்டுரும். அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசிச்சுட்டு இறங்கினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த குழப்பத்தையும் விளைவித்திராது. ஜனவரி, ஏப்ரல், மே, டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதங்களாக இருக்க போது அந்த மாதங்களில் உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் லைட் ப்ளூ, கிரே, கிரீன் இந்த கலருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்க வைக்கும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். இந்த ஓ அப்படிங்கிற அல்பபெட் வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது, ஏழாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட
இந்த அல்பபெட்ஸ் பெயரின் முதல் எழுத்தாக உடையவர்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக செயல்படணும். ஏன்னா இது வந்து ஒரு சுமாரான வருடமாக இருக்க போகுது, ரொம்ப சிறந்த வருடமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டால் மட்டுமே நீங்கள் வந்து தப்பிக்கலாம். ஏன்னா உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு சிரமத்தில் வந்து உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். யாராச்சும் ஒரு ஜாப் சேஞ்சுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இதுவும் போய் அதுவும் கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாட்டிக்குவீங்க. அதனால் முடிந்த வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே நீங்கள் தக்க வைத்து கொண்டால் இந்த வருடத்தை நீங்கள் சேஃபாக கடந்துடலாம். இந்த வருடத்தின் பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் கிரீன் கலர், ஒயிட், ஆரஞ்ச் இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸாக கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் 3 நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த 3 எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இது அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் ஏன் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.